கிளாஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் சேனல். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாற மீன் குழம்பு. அது எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். பாற மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ பாற மீன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு 1/2 தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வெள்ளைப்பூடு, 5-6 சின்ன வெங்காயம், 1 தக்காளி. தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், புளி 1 எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். வெந்தயம் 1/2 ஸ்பூன் வச்சிருக்கிறேன். இனி மிக்சி ஜாரில் இவ்வளோ சேர்த்து அரைச்சி எடுக்கணும். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகம், மிளகு, கடுகு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுக்கணும். தேங்காய் அரைச்சி எடுத்த பிறகு மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு, இதே போல் மை போல் அரைச்சி எடுக்கணும். நான் கொஞ்சம் தேங்காய் கூடுதலாக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் கம்மியாக வேணுன்னா நீங்கள் தேங்காய் கம்மியாக எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு குழம்பு கூட்டி வைக்கணும். வெந்தயம் சேர்க்கிறேன். 1 தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். ஏற்கனவே தேங்காய் கூட 1 தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கிறோம். குழம்பு கூட்டி வைக்கும் போது 1 தக்காளி சேர்த்துருக்கோம். 2 பச்சை மிளகாவை இதே போல் கீறி சேர்க்கணும். தேங்காய் கலவையை இது கூட சேர்க்கணும். தேங்காய் கூட மசாலாலாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த கலவையை சேர்க்கணும். மிக்சி ஜாரில் மீதம் இருக்க மசாலாவில் தண்ணியை ஆட் பண்ணி அந்த தண்ணியை இது கூட சேர்க்கணும். புளியை கரைச்சி எடுத்துருக்கிறேன், அந்த புளி தண்ணியும் சேர்க்கணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்ப கூட்டி வைக்கணும். இப்போ குழம்பு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கானி செக் பண்ணி பார்த்துடணும். இப்போதான் மீன் குழம்பு கூட்டி வச்சிருக்கிறேன். இனிமே தான் அடுப்பை பற்ற வச்சு குழம்ப கொதிக்க வைக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சு மீன் குழம்புக்கு கூட்டி வச்சிருக்கிற கடாயை வச்சிருக்கிறேன். மூடி போட்டு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மீனை சேர்க்கணும். இந்த குழம்புல வந்து கடுகு, மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்குது. எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து மல்லி கூட கடுகு, ஜீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து தனி மசாலாவட்டு திரிப்பாங்க. அதே போல் திரிக்காமல் இப்படியும் சேர்த்தும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இதே போலேயும் ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் வந்து சங்கரா மீன் குழம்பு ஒன்று வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. குழம்பு இப்போ தான் நுரகொடி கொதிக்குது. இந்த டைமில் மூடியை ஓப்பன் பண்ணி எடுத்துடணும். இந்த டைமில் அகப்பை விட்டு குழம்பை லைட்டாக கிண்டி விடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு தான் மீன் சேர்க்கணும். பாற மீனை சேர்க்கிறேன். ரெண்டு மீனை பொடிசாக கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்ச மீன். மீன் சேர்த்த பிறகு குழம்பு ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விடணும். மசாலா கூடல அரைக்கும் போது முழு மிளகு, முழு ஜீரகம் இல்லை இல்லைன்னா பொடி தான் இருக்குன்னா பொடியும் சேர்த்து அரைக்கலாம். மீன் குழம்பு இன்னொரு அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்குது. குழம்பு நல்லா கொதி வந்து மனம் வந்த பிறகு தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து எண்ணெய் காய்க்கணும். இந்த எண்ணெய் கூட வந்து கடுகோ கருவேப்பிலை எதுவும் சேர்க்கக்கூடாது, தாளித்து சேர்க்கக்கூடாது. வெறும் தேங்காய் மட்டும் சூடு பண்ணி அந்த மீன் குழம்புல சேர்க்கணும். எண்ணெய் சூடாயிட்டு சூடான எண்ணெயை மீன் குழம்புல சேர்க்கணும். கடைசியில் கருவேப்பிலையும் சேர்த்தா போதும். அருமையான மீன் குழம்பு ரெடி. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென், இது உங்கள் பெல் குக்கிங் சேனல். மீண்டும் ஒரு புதிய டிஷ்ஷில் சந்திப்போம். நன்றி.